ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி, அப்புறம் கறி குழம்பு, குருமா குழம்பு, எல்லா பொரியல்களுக்கும் போடுற கரம் மசாலா, இன்ஸ்டண்ட்டாக எப்படி கரம் மசாலா அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு தேவையான கரம் மசாலா பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, பெருஞ்சீரகம் இல்லைன்னா கசகசா, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும். மராட்டி மொக்கு, கடற்பாசி, பிரியாணி பூ, அது கூட ரோஜா இதழ் காஞ்சதும் கிடக்கு, ஜாவித்ரி, ஜீரகம், முழுமல்லி. இப்போ நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி டக்குன்னு ஒரு கரம் மசாலா நல்லா கமகமன் வாசனையோடு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தண்ணியே இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, நீளமான துண்டு பட்டை, 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 1 ஸ்பூன் முழுமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், கடைசியாக 1 ஜாவித்ரி. இந்த பொருள் மட்டும் இந்த அளவுகளோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் தண்ணியே சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தரத்தரையாக இருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு நம்ம பிரியாணி அந்த மாதிரி சேர்க்குறப்போ 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தாராளமாக 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா அவ்வளோ வாசனையாக இருக்கும், கமகமன். இப்போ செய்யும் போதே பார்த்திங்கன்னா வீடே மணமணன் மணக்குங்க. இந்த மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, இது மட்டுமே சேர்த்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 4 பேர் பிரியாணி அந்த மாதிரி செய்வீங்கல்லங்க, 4 பேருக்கு பிரியாணி அந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மாதிரி இந்த அளவுகளோடு இந்த கரம் மசாலா வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறீங்க, அப்புறம் இன்னொரு 2 டேஸ் கழித்து ஏதாவது குருமா குழம்பு பொரியல் வகையில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இந்த அளவுகள் வந்து சொல்லியிருக்கேங்க. கரம் மசாலா மீதி அந்த கடற்பாசி, அப்புறம் ரோஜா இதழ், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் வறுத்து அரைக்கக்கூடாதுங்க. அதை அதையும் சேர்த்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு கசந்துடும், கலரும் மாறிடும், அந்த ஸ்மெல்லே இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து அந்த கரம் மசாலா நம்ம சொன்ன அந்த கரம் மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நீங்கள் சேர்க்குற காகரியோ கறி வகைகளோ சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கரம் மசாலா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே கமகமக்கும். கவின் சோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பபாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.